வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல சகுந்தலை துஷ்யந்தனுடைய கதை தான் நம்ம பார்க்க போறோம். நம் இந்திய தேசத்தை பொறுத்தவரையிலும் ஒரு முக்கியமான கதையினே சொல்லலாங்க இந்த கதையை. காரணம் என்னன்னா, நம் இந்திய தேசத்திற்கு மற்றொரு பெயர் பாரதம். இந்த பாரதம் என்ற பெயரே இந்த கதையின் மூலம்தான் வந்ததா சொல்லப்படுது. எப்படின்னா, சகுந்தலை துஷ்யந்தனுடைய பிள்ளை வந்து பரதன். இந்த பரதனுடைய பெயர் தான் காலப்போக்கில் பாரதம் என்று மாறியதாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட புகழ்மிக்கதுதான் இந்த துஷ்யந்தன் சகுந்தலையோட கதை. இது மகாபாரதத்துல வர்ற ஒரு கிளை கதை தான். இந்த துஷ்யந்தன் யாருன்னா, கௌரவர்களுடைய முன்னோர்களில் ஒரு மன்னன் தான் இந்த துஷ்யந்தன். இப்ப இந்த கதை எப்படின்னு பார்ப்போம். விஸ்வாமித்ர மகரிஷி வனத்துல வந்து கடும் தவம் செய்து கொண்டிருக்காரு. அதை பார்த்த இந்திரன் இந்த விஸ்வாமித்ரருடைய தவத்தினால தம்முடைய இந்திர பதவிக்கு ஆபத்து வருமோ என்று பயந்து அந்த தவத்தை எப்படியாவது கலைக்க வேண்டும் என்று எண்ணி மேலுலகத்து மங்கை மேனகையை பூலோகம் அனுப்பி அந்த தவத்தை கலைத்து விடு என்று ஒரு கட்டளை இடுறாரு. பூலோகம் வந்த மேனகையும் அந்த தவத்தை கலைத்தது மட்டுமல்லாம விஸ்வாமித்ரருடன் இணைந்து ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். இப்படி மேனகையால தன்னுடைய தவம் எல்லாம் பாழாய் போய்விட்டது என்று கோபப்பட்ட விஸ்வாமித்திரர் அந்த பெண்ணையும் அந்த குழந்தையையும் அந்த காட்டிலேயே விட்டுட்டு அவர் அங்கிருந்து சென்று விடுகிறார். மேனகையும் தான் மேலுலகத்து மங்கை என்பதை உணர்ந்து அந்த குழந்தைய அதே மனத்துல விட்டுட்டு அவங்களும் மேலுலகம் சென்று விடுறாங்க. இப்படி இருக்கும் நேரத்துல அங்கிருக்கும் விலங்குகளிடமிருந்து பறவைகள் அந்த குழந்தையை காப்பாற்றுகின்றன. அந்த நேரத்துல கண்வ முனிவர் அந்த வனத்துக்கு வர்றாரு. வரும் சமயத்துல ஒரு குழந்தையை சுற்றி பறவைகள் பாதுகாக்கின்றன. உடனே அந்த குழந்தையை மீட்டு அந்த குழந்தைக்கு சகுந்தலா என்ற ஒரு பெயரை வைக்கிறார். சகுந்தலா என்றால் பறவைகளால் காப்பாற்றப்பட்டவள் என்பது பொருள். அதன் பிறகு அந்த குழந்தையை மீட்டு தன்னுடைய வனத்தில் வளர்த்து வர்றாரு. அந்த குழந்தையும் வளர்ந்து திருமண வயதை எட்டுறாங்க. இந்த நேரத்துல கௌரவர்களின் முன்னோர்களில் ஒரு மன்னனான துஷ்யந்தன் அந்த காட்டுக்கு வேட்டையாடுவதற்காக வர்றான். அந்த நேரத்துல ஒரு மானை பார்க்கிறான். அந்த மான் வந்து சகுந்தலையுடைய செல்ல பிராணி. அந்த மானை பார்த்து அந்த மானின் மீது அம்பை எய்துகிறான். காயம்பட்ட அந்த மானானது அந்த ஆசிரமத்தை நோக்கி ஓடுது. அந்த காயப்பட்ட மானை மீட்டு அதற்கு மருந்துடுறாங்க சகுந்தலா. அந்த நேரத்துல அந்த மானை தேடி வந்த துஷ்யந்தன் சகுந்தலையை பார்க்கிறான். சகுந்தலையின் மீது காதல் கொள்றான். சகுந்தலையும் துஷ்யந்தன் மீது காதல் கொள்றாங்க. ரெண்டு பேருமே கந்தர்வ மனம் புரிந்து கொள்றாங்க. அதன் பிறகு துஷ்யந்தன் அதே ஆசிரமத்துல பல காலம் தங்குகிறான். இந்த நேரத்துல தன்னுடைய அரண்மனையில் கலகம் என்பதை தெரிந்து கொள்றான் துஷ்யந்தன். அதனால தான் உடனே தன்னுடைய நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சகுந்தலையிடம் சொல்லிவிட்டு, நம்முடைய காதலின் சின்னமாக ஒரு மோதிரத்தை நான் நீ வைத்துக்கொள் அப்படின்னு ஒரு மோதிரத்தை வந்து சகுந்தலையோட கையில போட்டுட்டு, நான் கூடிய விரைவில் உன்னை வந்து சந்திக்கிறேன் என்று சொல்லிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு சென்று விடுகிறான் துஷ்யந்தன். காலங்கள் சென்றது. துஷ்யந்தை ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த ஆண் குழந்தைக்கு பரதன் என்று பெயரை வைக்கிறாள். இந்நிலையில சகுந்தலை துஷ்யந்தனை நினைத்து எப்போதுமே கனவு கண்டு கொண்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்துல துர்வாச முனிவர் சகுந்தலையோட ஆசிரமத்துக்கு வர்றாரு. அவர் வரும் நேரத்திலையும் சகுந்தலையை கனவு கண்டு கொண்டு இருந்ததால துர்வாச முனிவருக்கு சரியான வரவேற்பு அளிக்க தவறிடுறாங்க. அதனால கோவப்பட்ட துர்வாச முனிவர், நீ யாரை நினைத்து கொண்டு கனவு கண்டு கொண்டு இருந்தாயோ அவரே உன்னை மறந்து போவார் என்ற ஒரு சாபத்தை கொடுத்துட்டு அவர் அங்கிருந்து போறாரு. அந்நேரத்துல சகுந்தலையுடைய தோழி துஷ்யந்தனை பற்றியும் அவங்க எதற்காக கனவு கண்டு கொண்டு இருக்கிறாங்க என்பதை பற்றியும் அந்த முனிவரிடம் சொல்றாங்க. அதனால தன்னுடைய தவறை உணர்ந்த முனிவர், துஷ்யந்தன் ஏற்கனவே சகுந்தலையிடம் ஒரு மோதிரத்தை கொடுத்திருப்பார். அந்த மோதிரத்தை துஷ்யந்தன் மீண்டும் பார்க்கும் போது சகுந்தலையுடைய ஞாபகம் துஷ்யந்தனுக்கு வரும் என்று சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து சென்று விடுகிறார். இப்படி இருக்கும்போது பல நாட்கள் கடந்தது. ஆனால் துஷ்யந்தன் சகுந்தலையை பார்க்க வரவே இல்லை. அதனால சகுந்தலை என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, தான் அரண்மனைக்கு சென்று துஷ்யந்தனை பார்க்கலாம் என்று தன்னுடைய குழந்தையை கூட்டிக் கொண்டு அரண்மனையை நோக்கி போறாங்க. போற வழியில ஒரு ஆறு இருக்கு. உடனே அந்த ஆற்றை பரிசலில் கடக்கிறாங்க. அப்போது தண்ணீருடைய அழகை கண்டு வியந்து தண்ணீர்ல தன்னுடைய கையை விடுறாங்க. அப்போது சகுந்தலையுடைய கையில் இருந்த மோதிரமானது தவறி தண்ணீரில் விழுந்து விடுகிறது. அது சகுந்தலைக்கே தெரியவில்லை. அந்த மோதிரத்தை உணவு என்று எண்ணி அங்கிருக்கும் மீனானது விழுங்கி விடுகிறது. சகுந்தலையும் அரண்மனைக்கு போறாங்க. அங்கு தான் தான் உன்னுடைய மனைவி என்று துஷ்யந்தனிடம் நிரூபிக்க பல முயற்சி செய்யறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் மோதிரம் இல்லாததால அவனுடைய ஞாபகத்திற்கு சகுந்தலை வரவே இல்லை. அதனால அங்கிருந்து அவமானப்பட்டு வெளியேற்றப்படுகிறாள் சகுந்தலை.
வெளியில வந்த சகுந்தலை காட்டில் போய் வசித்து வர்றாங்க தன்னுடைய மகனுடன். இப்படி இருக்கும் நேரத்துல மோதிரம் தவறவிட்ட அதே ஆத்துல ஒரு மீனவன் மீனை பிடித்து பார்க்கிறான். அந்த மீனோட வயிற்றுல ஒரு அரச மோதிரம் இருக்கு. உடனே அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு துஷ்யந்தனிடம் காட்டுகிறான். அந்த மோதிரத்தை பார்த்த உடனே சகுந்தலையோட நினைப்பு இவனுக்கு வருது. உடனே சகுந்தலையை பார்ப்பதற்காக வனத்திற்கு செல்கிறான். அங்கு ஒரு இளைஞன் ஒரு சிங்கத்துடைய வாயை பிளந்து அதனுடைய சிங்கத்துடைய பல்லை என்கின்றான். உடனே ஆச்சரியப்பட்டு அவனுடைய வீரத்தை பார்த்து அந்த வீரனோட அருகில் சென்று யார் நீ என்று கேட்கிறான் துஷ்யந்தன். உடனே என்னுடைய பெயர் பரதன், நான் துஷ்யந்த மன்னருடைய மகன் என்று சொன்ன உடனே நான் தான் உன்னுடைய அப்பா என்று துஷ்யந்தன் சொல்றான். உடனே பரதன் சகுந்தலையிடம் துஷ்யந்தனை அழைத்து செல்கிறான். அதன் மூலம் இருவரும் இணைகிறாங்க, துஷ்யந்தனும் சகுந்தலையும். இதுதாங்க துஷ்யந்தன் சகுந்தலையுடைய கதை. இந்த பரதன் என்ற இளைஞனுடைய பெயர் தான் காலப்போக்கில் நமக்கு பாரதம் என்று மாறியதாகவும் சொல்லப்படுது. மேலும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வரலாற்றை பற்றியோ இல்லை கதையை பற்றியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.